எங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஸ்மார்ட் வாட்ச் தயாரிச்சு கொடுக்க ஒருத்தன் வருவான்டா, வந்துட்டான்டா. சாம்சங் உடைய லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் வாட்சஸ் வாட்ச் 5 அண்ட் வாட்ச் 5 ப்ரோ ஆக்சரிஸ் எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட 84,000 ரூபாய் மதிப்புள்ள வாட்ச் அண்ட் ஆக்சசரிஸ் உடைய அன்பாக்சிங்கை ஷார்ட்டாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங், ரீடிங் மெட்டீரியல் இருக்கு, மேக்னெட்டிக் சார்ஜிங் கிரேடில் வந்திருக்கு, இந்த வருஷம் டைப் சீல கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சாம்சங் கேலக்சி வாட்ச் 5 வந்திருக்கு, சேம் இதே விஷயங்கள் தான் வாட்ச் 5 ப்ரோலையும் வந்துருக்கு. இது தவிர டீப் பக்கிள் பேண்டில் வந்து பிளாக் கலரும், வாட்ச் 5க்கு யூஸ் பண்ணுற ஸ்போர்ட் பேண்ட் வந்து ஒயிட் கலர்லேயும் வந்துருக்கு. சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5 இது வந்து 40 and 44 mm வருது, நம்மகிட்ட இருக்கிறது 40 mm. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5 ப்ரோ பார்த்தோம் அப்படின்னா ஒரே சைஸில் தான் வருது, 45 mm. பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் வித்தியாசம், இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். இந்த ரெண்டு வாட்சுமே ப்ளூடூத் எல்டி ரெண்டு மாடலையும் வந்து வருது, நம்மகிட்ட இருக்கிற ரெண்டு மாடலுமே வந்து ப்ளூடூத் மாடல் தான். அடுத்தது டிஸ்பிளே, இந்த ரெண்டு வாட்ச்லையும் அமோலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு வாட்ச்லையும் இதோடைய டிஸ்பிளேவுடைய ப்ரொடக்ஷனுக்காக சஃபயர் கிறிஸ்டல் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்பிளேவுடைய ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து இது வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்ச் 5 ப்ரோ உடைய பில்டு பார்த்தோம் அப்படின்னா டைட்டானியமில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாட்ச் 5 பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் பில்டில் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ச் 5 பொறுத்தவரையும் போன வருஷத்து வாட்ச் 4 மாதிரியே தான் வந்துருக்கு டிசைனை பொறுத்தவரைக்கும். மேலும் வாட்ச் 5 விட 5 ப்ரோ வந்து திக்காகவும் பெருசாகவும் வந்து இருக்கு டிசைன் விதத்தில். ஆல்சோ வாட்ச் 5 ப்ரோ உடைய ஸ்ட்ராப் பார்த்தோம் அப்படின்னா நியூ ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க, டி பக்கிள் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரெடிஷனல் வாட்சஸ் மாதிரி. ஆக்சுவலாக கடந்த சில நாட்களாக வந்து இந்த வாட்ச் 5 ப்ரோ நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஒரே ஒரு வட்டம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக்னெட் வந்து கலண்டுச்சு கையிலேருந்து வந்து விழுகலை, மிச்சப்படி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ரிஜிட்டாக வந்து இருக்கு. நமக்கு தேவைப்படுற சைஸில் நம்மளால் ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வட்டமும் வந்து இந்த ட்ரெடிஷனல் வாட்சஸ் மாதிரி வந்து நம்ம வந்து பக்கிள் பண்ண தேவையில்லை, இது டைரெக்டாக அப்படியே மேக்னெட்டிக்கில் டக்குன்னு வந்து மாட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ச் 5 ப்ரோ உடைய பெசல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேலேருந்து கொஞ்சம் எலிவேட்டடாக வந்துருக்கு, ஸோ டக்குன்னு எங்கேயாவது இடிச்சிட்டோம் இல்லை கீழே விழுந்துருச்சு அப்படின்னாலும் டிஸ்பிளேவுடைய ப்ரொடெக்ஷனுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இது டைட்டானியம் அப்படிங்கிறனால ரொம்பவே வந்து ரிஜிடாக வந்திருக்கும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் 5 ப்ரோ அப்படிங்கிறது ஒரு ரக்கடான வாட்ச் லுக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க டிசைன் விதத்தில் எல்லா விதத்துலையும் பார்க்குறப்ப. மேலும் நான் வந்து உட்காரப்ப ரெண்டு வட்டம் இதை வந்து டேபிளில் டம்மு டம்முன்னு வந்து இடிச்சிட்டேன், இப்போ வரையும் எதுவும் வந்து ஆகலை. ஸோ டிசைன் விதத்தில் இது ரொம்பவே வந்து ரகடாகவும் ஸ்ட்ராங்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெண்டு வாட்சுமே வந்து IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங்கோட தான் வந்து வருது. மேலும் டிசைன் விதத்தில் இந்த வாட்ச் 4 வாட்ச் 5 வாட்ச் 5 ப்ரோ ரெண்டுலையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் படுற அந்த சென்சார்ஸ் இருக்கிற இடம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக வந்துருக்கு, ஸோ அதிக இடம் நம்ம கையில் வந்து போடும், ஸோ பெட்டரான அக்யூரேட்டான ரீடிங்ஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிசைன் விதத்தில் அது ஒன்று வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நீ மட்டும் தான் பண்ணுவேன், நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வாட்சுமே ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், சாம்சங் ஃபோன் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். கேலக்ஸி வேரபிள் அண்ட் சாம்சங் உடைய ஹெல்த் இந்த ரெண்டு ஆப்ஸும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும் இந்த வாட்சஸ் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு வரப்ப ரெண்டுமே எக்ஸைனோஸ் ப்ராசஸில் தான் வந்து ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வாட்சுமே வந்து ஆண்ட்ராய்டு வேர் 3.5 அடிப்படையாக கொண்டு வர ஒன் யூ வேர்ஷன் 4.5 ஃபார் வாட்சோட தான் வந்து வருது. ஸோ பிளே ஸ்டோர் எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் இது வந்து ஆண்ட்ராய்டு வேர் அப்படிங்கிறதுனால. ஆல்சோ நீங்கள் உங்களுடைய ஓன் ஃபோட்டோஸை வந்து வாட்சுடைய வால்பேப்பரை வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக வந்து வச்சுக்கலாம். அடுத்தது யூஏ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக வந்துருக்கு, கிட்டத்தட்ட நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணுவோம் லேக் இல்லாமல் அந்த மாதிரி வாட்சில் வந்து இருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இது வந்து கண்டிப்பாக இது கேஸே வந்து கிடையாது, பட் இப்போ இந்த வாட்ச் 5 ப்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா யூஐ ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக வந்திருக்கு. எத்தனை ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், 1.5 GB ரேமும் 16 GB ஸ்டோரேஜும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் மியூசிக்கை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இதன் மூலமாகவே கேட்கணும் அப்படின்னாலும் கேட்கலாம், ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸை டேரெக்டாக இதில் பேர் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் வந்து பண்ணிக்கலாம். ஃபோனை வந்து நீங்கள் கொண்டு போகவே தேவையில்ல, நீங்கள் ஜாகிங் அந்த மாதிரி ஏதாவது போகிறீங்க அப்படின்னாக்கா. ஆல்சோ நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம், ரிப்ளை வந்து பண்ணிக்கலாம், ரைட்டில் வந்து ஸ்டெப்ஸு ஹார்ட் ரேட் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மானிட்டர் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது பெசல் பேஸ்ட் நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கலாக அந்த டயல் மாதிரி வந்து கிடையாது, ரொட்டேட் பண்ணுற டயல் யூஐ சாஃப்ட்வேர் மூலமாக அதை வந்து பண்ணுறாங்க. வாட்ச் 5 ப்ரோவில் அதை யூஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக வந்திருக்கு, பிகாஸ் இது கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறனால என்கிட்ட இருக்கிற வாட்ச் 5 வந்து 40 mm அப்படிங்கிறனால நிறைய ஆக்சிடென்டல் டச்சஸ் டாப்ஸ் எல்லாமே வந்து இருக்காது, பட் வாட்ச் 5 ப்ரோவில் அது ரொம்பவே வந்து பயனுள்ளதாகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு யூஸ் பண்ணுறது. அடுத்தது இந்த ரெண்டு வாட்ச்லையும் இருக்கிற ஹெல்த் ட்ராக்கிங் வந்து வரலாம், ஃபர்ஸ்ட் பாடி கம்போஷன் பிஎம்ஐ பாடி ஃபேட் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது ஹார்ட் ரேட் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம், எவ்ரி 10 minutes ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹார்ட் ரேட்டை ட்ராக் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்தது SPO2 இதோடைய ட்ராக்கிங்கை நான் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட வந்து சொல்ல போகிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக நான் கொஞ்சம் வந்து உடம்பு செல்லாமல் வந்து இருந்தேன், அப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், இந்த வாட்ச் 5 ப்ரோ வந்து பயன்படுத்திட்டு இருக்கப்போ அப்போ எனக்கு அங்கே SPO2 வந்து செக் பண்ணாங்க, உடனே நான் வாட்ச் 5 ப்ரோலையும் வந்து செக் பண்ணேன், ரெண்டுமே எக்ஸாக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அது மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட், அந்த அளவுக்கு இது வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் இது வந்து ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக இருந்துச்சு. ஆல்சோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம், ஸ்லீப் ட்ராக்கிங்கும் வந்து பண்ணிக்கலாம், பட் இந்த வாட்ச் 5 ப்ரோ இந்த அளவுக்கு பெரிய வாட்சோட தூங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ட்ராக்கிங்காக ஒரே ஒரு நாள் வந்து தூங்கினேன், ஸ்லீப் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக மானிட்டர் பண்ணுது, பட் டீப் ஸ்லீப் ரொம்பவே கம்மியாக தான் வந்து
வாங்கியது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. உண்மையிலேயே டீப் ஸ்லீப் நமக்கு கம்மியாக தான் இருக்காங்கிற சந்தேகம் கூட வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து எஸ்பிஓடுவோட நைட் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும், அதே மாதிரி ஸ்னோர் டிடெக்ஷன் குரட்டையை வந்து டிடெக்ட் பண்ணணும், அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட வந்து பண்ணிக்கலாம். அடுத்து ஒர்க் அவுட் ட்ராக்கிங்கை பொறுத்தவரையும் வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங்ல ஆரம்பிச்சு எல்லா விதமான எக்ஸசைசஸையும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஜிம்ல பண்ணுற எக்ஸசைசஸை கூட நீங்கள் இதன் மூலமாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து அக்யூரேட்டாக வந்துருக்கு ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும். அதோ நீங்கள் ஜிபிஎஸ் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா எந்த பாத்தில் போயிருக்கீங்க, எந்த ட்ராக்ல போயிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வாட்ச்லேயே. அதுவும் இந்த வாட்ச் ஃபைவ் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக டெம்பரேச்சர் சென்சார் அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்போதைக்கு வந்து நம்மளால் பயன்படுத்த முடியாது, மேபி ஃபியூச்சரில் கொண்டு வராங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது பிளே ஸ்டோர் சப்போர்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட எந்த ஆப்ஸ் வேணுமானாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், பாட்டு கேட்கறதுக்காக எந்த விஷயங்களுக்காக வேணுமானாலும். அதே மாதிரி இதன் மூலமாக டேரெக்டாக நீங்கள் வந்து கால்ஸ் வந்து பேசிக்கலாம், ஃபோனவே வந்து தொடாமல் எப்படி நம்ம ப்ளூடூத் மூலமாக டேரெக்டாக பேசுகிறோமோ அந்த மாதிரி இந்த வாட்ச் மூலமாக மட்டுமே வந்து பேசலாம். சைடில் வந்து வலது பக்கம் வந்து மைக் வந்து இருக்கு. இது வந்து இன்டோரில் பேசுகிறப்ப ரொம்பவே வந்து கன்வீனியண்டாக வந்திருக்கு, பட் கண்டிப்பாகவே அவுட்டோருக்கு இது அந்தளவுக்கு வந்து பக்காவாக வந்திருக்காது. அடுத்தது நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் மெசேஜஸ்க்கு நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன போல ரிப்ளை வந்து பண்ணிக்கலாம். குவாட்டி கீபோர்டு இந்த வட்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எமோஜிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸ் மூலமாக டைப்பிங் வந்து பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா ஃபிங்கர் மூலமாக நீங்கள் டைப் பண்ணுறது இன்புட் பண்ணுறது அப்படின்னாலும் வந்து பண்ணி உங்களுடைய மெசேஜஸை சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேட்டரி அப்படின்னு சொல்லி வரப்போ வாட்ச் ஃபைவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் பேட்டரி லைஃப் தான் நான் வந்து சொல்லுவேன். ஒன்றரை நாள் வந்து வரும் நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்கன்னா, பட் பாதியில் வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக டெய்லி சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் வாட்ச் ஃபைவ் வந்துருக்கும். பட் வாட்ச் ஃபைவ் ப்ரோ கண்டிப்பாகவே வந்து அவங்க சொன்னதோட விட என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருச்சு. பிகாஸ் இது வந்து நிறைய அட்வான்ஸ்டான ட்ராக்கிங், கண்டினியூஸ் ட்ராக்கிங் எல்லாமே பண்ணோம் அப்படின்னாலும் ரெண்டு நாள் கண்டிப்பாக பேட்டரி லைஃப் வந்து வரும். எஸ் நான் வந்து ஜிபிஎஸ் இந்த மாதிரியான ட்ராக்கிங் நான் வந்து பண்ணலை, பட் கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டர், எல்லா ட்ராக்கிங் ஆப்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், கால்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணுறப்பையும் ரெண்டு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வந்து வந்து ரெண்டு நாள் மினிமம் பேட்டரி லைஃப் வந்து வரும் அது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச்க்கு இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸோட இருக்கிற வாட்ச் ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அடுத்து சார்ஜிங்கை பொறுத்தவரையும் வாட்ச் ஃபைவ் ப்ரோவை முக்கால் மணி நேரத்தில் 80% சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற போல சாம்சங் வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியில் ப்ரைஸிங் வாட்ச் ஃபைவ் உடைய 40mAh ப்ளூடூத் மாடல் பார்த்தோம் அப்படின்னாக்கா 28000 ரூபாயிலேருந்து ஸ்ட
எல்லா விதமான ட்ராக்கிங்கும் அக்யூரேட்டாக வந்திருக்கணும். பிஎம்ஐ, பாடி கம்போஷன், இந்த மாதிரி எனக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டில் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து சாம்சங் உடைய கேலக்ஸி வாட்ச் 5 சீரிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க வாங்கணும் அப்படின்னா லிங்க் கீழே கொடுத்து செக் பண்ணி பாருங்க. இதை பற்றின உங்களுடைய தாட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.